ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமாஸ்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ வெர்ஷன் பைக் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுதான் பஜாஜ் 150 நியான் ஏபிஎஸ் பைக். இந்த பைக்கோட வாக் அரவுண்ட், ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பைக்கில் ஒரு மெயினான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் நியான் ரெட் கலர், ஆஷ் பிளாக் அண்ட் நியான் எல்லோ கலர்னால உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பவர்ஃபுல் அண்ட் ரிலையபிள் இன்ஜினாக இருக்குது. இதில் டூ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு ஈஸிலி அவைலபிளாக கிடைக்கும். பஜாஜ் பல்சர்னு சொல்லும் போது சூப்பரான பைக், இந்தியாவில் ஒரு நல்ல செல்லிங்கான ஒரு பைக்காக இருக்குது, நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டியாக வந்து கருதப்படுது. தென் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால் ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ்ஐ இன்ஜின். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 149.5 சிசி இன்ஜின். ஃபியூல் சப்ளை சிஸ்டமாக கார்பரேட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் உள்ள ஹேர் அண்ட் இன்டேக் மாய்ஸ்சரைசராக வந்து உங்களுக்கு வந்து இன்டேக்காக உங்களுக்கு வந்து வரும். மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 14 PS அட் 8000 RPM. மேக்ஸிமம் டார்க்காக உங்களுக்கு வந்து 13.4 நியூட்டன் மீட்டர் அட் 6000 RPM உங்களுக்கு வந்து டார்க்காக வந்து கருதப்படுது. அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ், ஸ்டார்டிங் டைப் செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட். அண்ட் கிளச்சஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்லிப் கிளச்சில் வெட் மல்டிபிள் கிளச் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து டிசைன்ஸ் பற்றி பார்க்கும்போது, சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் பைக் டிசைன்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பூஸ்ட் சஸ்பென்ஷனால உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரிய சஸ்பென்ஷன் 5-way அட்ஜஸ்டபிள் நிட்ராக் ஷாக் அப்சர்வர்னால உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கும், நல்ல ஷாக் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. அண்ட் ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது போல் 15 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஓவரால் வெயிட் என்னென்னு பார்க்கும்போது 144 kg லெஸ் வெயிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு வண்டி பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லெஸ் வெயிட்டான ஒரு டிசைனெல்லாம் மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு லைட்டிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட் எல்இடி லைட், ஆலோஜன் லைட் நல்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் இது. டெயில் லைட்டும் உங்களுக்கு வந்து எல்இடியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வித் ஏபிஎஸ் சேனல் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம். பேக்கில் வந்து நார்மலாக ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் நம்ம பார்க்கணும், அலாய் வீல்ஸ், நல்ல ஒரு குட் டிசைன், சூப்பரான டிசைன்ஸ்னால பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டு டயர்ஸுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு. இதில் மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, சிட்டிஸில் உங்களுக்கு 65 km/L உங்களுக்கு கொடுக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து 110 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு வண்டியாக வந்து கருதப்படுது. இதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0 to 60 km/h வித்தின் 5.6 seconds. 5.6 seconds வந்து 60 km ஸ்பீட் வந்து ரீச் ஆகும் இது. தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கும்போது, ஆல்ரெடி கொடுத்த டிசைன் மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அனலாக் அண்ட் டிஜிட்டல் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு அவைலபிளாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா, டேக்கோமீட்டர் உங்களுக்கு தெரியும், ட்ரிப் மீட்டர், கிளாக், ஃபீல் கேஜ், ஸ்பீடோமீட்டர், ரோடோமீட்டர் அண்ட் அதர் திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இதில் தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பெயிண்டிங் சேஞ்சஸ் தான். அந்த பெயிண்டிங் மட்டும் சேஞ்சஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்க மாடல் வந்து கம்பேர் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. பஜாஜ் பல்சர்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு பைக் தான் இது. ஐ திங்க் பிஃபோர் 7 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ்லேருந்து இந்த பைக் பல்சர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, சரியாக எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பைக், நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக். அது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பைக்கை நீங்கள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நான் பஜாஜ் பல்சர் 150 நியான் ஏபிஎஸோட ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன், மைலேஜ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதனா கமெண்ட்ஸ் பண்ணணும் தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், பாய், ஹேவ் அ நைஸ் டே.